வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மூளையின் சக்தியை அதிகரிக்கும் சி முத்திரை பத்தி தான் பார்க்க போறோம். நாம் உட்கார்ந்து கொண்டு இந்த முத்திரை பயிற்சியை செய்ய வேண்டும். நமது இரண்டு கைகளையும் இரண்டு தொடைகளின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரலை சிறுவிரலின் அடிப்பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரலை சுற்றி மற்ற நான்கு விரல்களால் மூட வேண்டும். இப்பொழுது சுவாச பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுக்க வேண்டும். இப்போது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஏழு முறை சொல்ல வேண்டும். அந்த ஒளி வலது காதில் ஒலிக்கும் பொழுது தலைப்பகுதியை அடையும். இப்பொழுது உள்ளிழுத்த காற்றை மெல்ல வெளியே விட வேண்டும். காற்றை வெளியே விடும் பொழுது கைகளை விரிக்க வேண்டும். நம்முடைய கவலை, பயம், சோகம், துரதிருஷ்டம், தோஷங்கள், மகிழ்ச்சியின்மை ஆகியவைகள் நம்மை விட்டு நீங்கிவிட்டதாக நினைக்க வேண்டும். மீண்டும் இந்த முத்திரையை மேலேகூறியபடி குறைந்தது அளவு ஏழு முறை, அதிகமாக 48 முறையும் செய்யலாம். சி முத்திரையினால் ஏற்படும் நல்ல விளைவு. இந்த முத்திரை பயிற்சியை ஒழுங்காக செய்தால் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இந்த முத்திரை உடலுக்கும் மனதிற்கும் ஒரு காந்த சக்தியையும் ஒரு வசீகரத்தையும் கொடுக்கும். மனச்சோர்வு நீங்கும். உடலின் ஆதர பொருளான நீர்ச்சத்து கட்டுப்பாட்டில் இருக்கும். மகிழ்ச்சியான உள்ளுணர்வு அதிகரிக்கும். மூளையின் சக்தி அதிகரிக்கும். மனம் எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருக்கும். அதிசய நிகழ்வுகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்படும். இந்த முத்திரை பயிற்சி பத்மாசனத்தில் அமர்ந்தபடி செய்தால் மிகவும் நல்லது. வயதானவர்கள் மற்றும் பத்மாசனத்தில் உட்கார்ந்து செய்ய முடியாதவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து செய்யலாம். குறைந்தது ஏழு முறையும், அன்றைய தினத்தில் அதிகபட்சமாக 48 முறையும் செய்யலாம். இந்த முத்திரை பயிற்சியை எந்த நேரத்திலும் செய்யலாம். இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி என்னமுடன் இணைந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.